அடுத்ததாக என்னன்னு சொன்னால் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பாலூற்று தாய்மார்களை பொறுத்தவரைக்கும் பிரபல்யமாக தாரகுத்தினிலே ஒரு செய்தியை சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணியை விட்டும் அதுபோல பாலூட்டும் தாய்மாரை விட்டும் அதுபோல கர்ப்பிணி தாயை விட்டும் அல்லாஹ் தஆலா அந்த நோன்புடைய கடமையை எடுத்து விட்டு தான் ஒரு செய்தி சொல்வார்கள் இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் முல்தரிபான பலகீனமான அதாவது குழப்பங்கள் அறிவிப்பாளர் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி இது இந்த செய்தியை ஆதாரமாக வைத்து பலர் பல முடிவுகளை வந்திருக்கிறார்கள் என்ன வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நோன்பு பிடிக்க தேவையில்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை அவர்கள் கதா செய்யவும் தேவையில்லை ஏனென்றால் அல்லாஹு தஆலா கர்ப்பிணி தாயையும் பாலூட்டும் தாய்மாரையும் விட்டு நோன்பை எடுத்து விட்டான் என்ன செய்யுது இந்த ஹதீஸ் சொல்லுகிறது எனவே அவர்கள் நோன்பே பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கதாவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஃபித்யாவும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்வார்கள் சொல்வார்கள் இந்த ஹதீஸ் பலகீனமான குழப்பங்கள் அறிவிப்பால் வரிசையில் நிறைந்த ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்குரிய பொதுவான விதி என்ன அப்படின்னு சொன்னால் வயன் குர்த்து மரதா அவர்கள் நீங்கள் பிரயாணத்திலோ நோயாளியாகவோ இருந்தால் என்ற குர்ஆன் வசனம் தான் அல்லாஹு தஆலா இந்த கர்ப்பிணி தாய்மார்களுடைய அந்த விஷயத்தை நோய் அவர்கள் அடைந்திருக்கக்கூடிய அந்த நிலையை ஒரு பலகீனமான நிலையை அல்லாஹ் நோய் என்று குர்ஆன்ல என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் வஹன் என்ற வார்த்தை மூலம் வஹன் என்பது நோயால் பலகீனப்படுவதற்கும் சொல்லப்படும் அல்லாஹு தஆலா சொல்கிற நேரத்தில் அந்த தாய்மார்கள் வஹனன் அலா வஹன் அதாவது பலகீனத்துக்கு மேல் பலகீனமாக அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த குழந்தையை சுமந்தார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான் ஹதீதிலே பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்து வந்து மக்காவிலே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கலா உம்ராவை கலா செய்வதற்காக வருகிற நேரத்தில் மக்கத்து காவிர்கள் பேசிக்கொண்ட ஒரு செய்தி வரும் அதில் என்ன சொல்வார்கள் என்றால் வஹனத் ஹும் ஹும்மா யத்ரிப் மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வஹன் பண்ணி விட்டது மதீனாவுடைய காய்ச்சல் இவர்களை வகன் பண்ணி விட்டது பலகீனப்படுத்தி விட்டது என்று காய்ச்சல் பலகீனப்படுத்திய அந்த வார்த்தை கூட எது வருகிறது வகன் என்ற வார்த்தையை ஹதீஸிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே வகன் என்பது ஒரு இயலாத நிலை ஒரு அவர்களால் முடியாத நிலை அவர்களுக்கும் இந்த மரியதண்ட வார்த்தை என்னது நம்ம சொல்லுவதில் எந்த விதமான பிழையும் இல்லை அவர்கள் சக்தியற்ற நிலையில் இருக்கிறார்கள் பலகீனமான நிலையில் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அந்த வசனம் அதற்கு பொருந்தாது என்று சொன்னாலும் கூட லாயுக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா அல்லாஹு தஆலா சக்திக்கு மேலே யாரையும் என்ன செய்வதில்லை கஷ்டப்படுத்துவதில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நோன்பை விடுவதற்கு என அவர்களுக்கு உரிமை உண்டு அதே நேரம் ஃபைத்தத்துன் அய்யாமின் உஹர் அவர்கள் வேறு நாட்களில் இந்த நோன்பை கலா செய்தாக வேண்டும் வேறு நாட்களில் அந்த நோன்பை கதா செய்து ஆக வேண்டும் அந்த நாட்களில் அவர்களுக்கு 30 நோன்பை பிடிக்க முடியாமல் போனதா அடுத்த வருடம் வரக்கூடிய நோன்பை என்ன செய்யும் அவர்கள் கதா செய்து அடுத்த வருடத்துக்கு பின் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் கதா செய்ய வேண்டும் முடியவில்லையா அதுக்கு அடுத்த வருடத்துக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் கதா செய்ய வேண்டும் சிலருக்கு இதிலே ஒரு கேள்வி இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் சில பெண்கள் அடிக்கடி பிள்ளை பெற்றுக் கொள்வார்கள் பால் ஊட்டுவார்கள் இப்படியே போனால் 4-5 வருஷம் என்னது நோன்பு பிடிக்க முடியாமல் போய்விடுமே இவர்களுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இந்த கேள்விக்கான காரணம் 2 ஒன்று அடுத்த ஷாபானுக்குள்ளே முழு நோன்பையும் பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை சிலரிடத்தில் என்ன செய்கிறது இருக்கிறது அதாவது இந்த நோன்பு விடுபட்ட நோன்பை அடுத்த ஷாபானுக்குள்ள என்ன செய்யணும் முழுமையாக பிடித்து விட வேண்டும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது ஆனால் இது தவறு முழுமையாக பிடிக்க முடிந்தால் அதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய வேலை அதாவது கடமையான நோன்பை சுன்னத்தான நோன்புகளை விட முற்படுத்தி விட வேண்டும் சவ்வாளுக்குள்ளேயே இந்த ரமலானுடைய நோன்பை கதா செய்ய முடியுமா என்றால் அதான் சிறந்தது என்றால் நமது பாரங்களை நமது கடமைகளையும் வைத்துக்கொண்டு நாம் மரணிக்க கூடாது ஆனால் ஒருவரால் முடியவில்லை ஒருவரால் முடியவில்லை என்று சொன்னால் அவர் இந்த வருடம் முழுமையாகவும் அதை கதா செய்ய முடியவில்லை சக்தி பெறவில்லை என்கின்ற நிலையில் இருந்தால் அவர் அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் அதற்கு அடுத்த வருடமும் என்ன செய்யலாம் கதா செய்யலாம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு செய்தி சொல்கிறார்கள் நான் ரமலானுடைய நோன்பை அடுத்த ஷாபான் வரை வரக்கூடிய ஷாபான் வரை எனக்கு கதா செய்ய முடியாத ஒரு நிலை என்ன செய்ய இருக்கிறது ஷாபான்ல தான் என்ன செய்வேன் நான் கதா செய்வேன் என்றால் அது அர்த்தம் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்து ஆக வேண்டும் என்பதல்ல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய நினைத்திருக்கிறாங்க அர்த்தம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடுத்த ஷாபானுக்குள்ளேயே கதா செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த ஷாபான்ல தான் அவங்களுக்கு கதா செய்ய கிடைக்கிறது மற்றபடி அந்த ஷாபானுக்குள் கதா செய்தான் ஆக வேண்டும் இல்லாது விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை என்று குர்ஆனிலோ சுன்னாவிலோ நேரடியான இந்த செய்திகளும் இல்லை ஆனால் ஒரு சில நபித்தோழர்கள் அந்த மாதிரி ஒரு வருடம் தாண்டிவிட்டால் அவர்கள் கதாவும் செய்ய வேண்டும் ஃபிதியாவும் கொடுக்க வேண்டும் பரிகாரமும் செய்ய வேண்டும் என்று ஒரு சில நபித்தோழர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு மாற்றமான செய்திகளும் நாம் என்ன செய்கிறோம் அந்த நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம் எனவே ஒருவர் ஒரு நோன்பு விடுபட்டு விட்டால் 4 வருடங்கள் ஆகினாலும் சரி 5 வருடங்கள் ஆகினாலும் சரி கதா செய்ய முடிந்த நிலையில் அவர் இருந்தால் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும் அவர் கதா செய்தான் ஆக வேண்டும் எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு பரிகாரம் செய்ய முடியாத ஒரு நிலை அதாவது நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது உதாரணமாக கலா நோன்பு இருந்தது
கதா செய்ய நினைச்சாங்க ஆனா செய்ய முடியாத சிச்சுவேஷனுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஆளாகிட்டாங்க அதுக்கு பின்னால நோன்பே பிடிக்க முடியாத நிலைமை அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டு வந்துட்டு என்று சொன்னால் அப்ப என்ன செய்யலாம் அவர்கள் அதுக்கு பதிலாக ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு என்ன செய்யலாம் உணவை பரிகாரமாக செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.